Papa's Entertainment Television. Turn on the heat. Buildings tang stress matter on the week. போட்டு எடுத்துட்டீங்களா? ஏன்னா மாடலிங்காக நாங்கெல்லாம் நிற்கலாம். என்னம்மா ஓகே தானம்மா? நம்ப மாட்டீங்களா? என்னையெல்லாம் மாடலிங்கில் நிற்க வச்சா நம்பவே மாட்டீங்களா? சரி விடுங்க, அது பின்னாடி இருக்கிறது பேனர் தான். என் பக்கத்தில் ஏகப்பட்ட பேர் நிற்பாங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு. யாருங்க நம்ம நேயர்கள்பா? இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வார வாரம் நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில இந்த ஷோவை பார்த்துட்டு என்ன ஏகப்பட்ட பேர் திட்டினாங்க. நீ ஊரை விட்டு ஓடுறது உனக்கு நல்லதோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. எதுக்குன்னு கேக்குறீங்களா? நீ எல்லாம் எப்படா இவ்வளவு நல்லா பண்றன்ட்டு எப்படி மேட்ச் பண்ணி பேசணும் பாத்தீங்களா? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா, இறக்கப்பட்டது குத்தமானா? ஓகே, இந்த வாரம் நம்ம சில பல கேள்விகள் கேட்க போறோம். அவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்க, அதுக்கு என்னென்ன விதத்துல பதில் சொல்ல போறாங்கறத பாக்கலாமா? நல்லா ஜாலியா போகுது. வாங்க, ரொம்ப நேரம் நான் பேசி போர் அடிக்க வரும்ல. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். டார்ச் லைட்னா தமிழ்ல என்ன? ஒளி விளக்கு. டார்ச் லைட் தமிழ்ல என்னக்கா? நீண்ட பல்பு. டூத் பிரஷ தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நம்ம கேள்வி பல் விளக்குவான். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார. நமஸ்காரம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கிறேன். நம்ம நேம் தியாகராஜன். தியாகராஜன், ரயில்வே பாதுகாப்பு டேல ஏட்டார். ஓ ரவி, நம்ம பாதுகாப்பு துறையில இருக்கீங்க. பார்க்கும் போதே தெரியுது உங்களோட ஏர் கட்டிங் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும் போதே. டேய் உழவு பார்க்க வந்தவனடா நீ. பெரம்பூர் லோக்கல் இருக்கு. பெரம்பூர்ல. உங்க பேர் மேடம்? லதா. லதா என்ன பண்றீங்க மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க. நீங்க என்ன ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஓகே. வெங்கடேஷ் காலேஜ்ல படிக்கும். காலேஜ்ல படிக்கிறீங்களா? தேர்ட் இயர் காலேஜ். எந்த காலேஜ்? எஸ்கேடு. எங்க இருக்கு? அசம்பாவின் வெளிச்சம் குடுக்கிற ஒரு பல்பு. என்ன படிச்சிருக்கால தெரியல. நீ அந்த பீலிங் கூட இரு, நான் போய் தட்டை மாத்திட்டு வந்துடுறேன். நீண்ட பல்பு. நீண்ட பல்பு? நீண்ட பல்பா? நீளமான விளக்கா? நீளமான விளக்கு. அகல விளக்கா? அகல விளக்கு. அகல் விளக்கா? அகலமான, அகலமான விளக்கு. பல பேர் பல விதமா சொல்லியிருக்காங்க, எது வேணுமோ நீங்க வச்சுங்க. வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். என்னன்னா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரெண்டுமே ரொம்ப ஹெவியா இருக்கும். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது.
உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. குமார், உத்திரமேரு. கடை சென்ட்ரிங். சென்ட்ரிங் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓ, சூப்பர். பில்டிங் கான்ட்ராக்டர். அடே, உத்திரமேரில இருக்கீங்க? ஆ, உத்திரமேரில இருக்கேன். சரி, பில்டிங் கான்ட்ராக்டர். சென்ட்ரிங்லாம் நீங்க போறீங்களா? ஆ, எல்லாமே நான் போடுவேன். அப்புறம் எப்படி உடம்பு குறையாம இருக்கு? அவர் இப்ப மலை ஏறலையா? இப்போதைக்கு படி ஏறாரு, இனி இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு. சரி, உங்க பேர் என்னக்கா? செல்வி சார். செல்வி, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? வழி அந்த உத்திரமேர் தான் சார். அதே உத்திரமேர் தான். நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ்வைஃப் தான் சார். ஹவுஸ்வைஃப் பாருங்க சார். உங்கக்கா? லலிதா. லலிதாவா? நீங்க என்ன பண்றீங்க? வைஃப் சார், வீட்ல தான். வீட்ல வீட்ல தான் இருக்கீங்க. உங்க ஊரு? இங்க மதுரை தான். மதுரை தான். ஓ, பக்கத்துல மதுரை தான் உத்திரம். உங்களுக்கு கருங்குழி பக்கம் தான். கருங்குழி பக்கம். பட் இங்க இருந்து கருங்குழி தூரம். இல்ல, அங்கிருந்து அது பக்கம், இங்க இருந்து. சரி, ஓகே. இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு எல்லாரும் எப்படி பதில் சொல்றீங்க பாப்போம். எல்லார வீட்லயும் என்னென்ன லைட் யூஸ் பண்ணுவீங்க? டியூப்லைட் தான் சார். டியூப்லைட் தானா? குண்டு டியூப். குண்டு டியூப். இதெல்லாம் குண்டுன்னு உங்களை சொன்னாங்க நினைக்காதீங்க. குண்டு பல்பு. பல்பை விட்டுட்டாங்க அக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, பைத்தியமே புடிச்சா? இப்போ டியூப் லைட் கரெக்ட். டியூப் லைட் தமிழ்ல எப்படி சொல்லுவோம் தாங்க நம்ம கேள்வி. டியூப் லைட் இருக்குல்ல, தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? என்னடா கூத்து, எல்லாம் உங்களுக்கு லைட்னு சொல்லுமா? நீங்க ஆறுமுகம் இறங்குடா களத்துல. இங்கிலீஷ். இங்கிலீஷ். அப்ப தமிழ்ல நீல பல்பு. நீல பல்பு. நீல யோசிக்கிறாரு அண்ணன். நீல பல்பு. நீல பல்பு. ஓகே, ரைட்டு. ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிருக்காங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஏ, உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். 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 நாலு பேரும் சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். வாங்க போங்க. இது வந்து இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க. இப்படியா சொல்லுவாங்க? இவ்வளவு நேரம் கலாச்சிங்களா? கரெக்டா அதை பண்ணிருக்கணும்ல. பண்ணுங்க. பில்டிங். பில்டிங் ஸ்ட்ராங். பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் வீக். எல்லாம் சேர்க்கலாம். எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் வீக். எந்த கேஸ் போட்டாலும் பத்து பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. சரி, ஓகே. இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊரு? என் பேர் ஓம் பிரகாஷ், திண்டிவனம். வேற என்ன சொல்ற மாதிரியே வந்து அப்படியே நிறுத்திருக்கீங்க. எல்லாரும் டவுட் நீங்க கேக்குறீங்க, நான் ஒரு டவுட் கேட்கட்டுமா? பல வித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க, உங்ககிட்ட வாங்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? மோசமா ஏதாவது கலைய போற? என்ன புல்லு எப்படி முளையுது? யாருக்கு பேசிக்கிட்டு தெரியுது உனக்கு? ஆடு திண்டுல புல்லு, அந்த புல்லு எப்படி முளையுது? போதுமா? புல்லு எப்படி முளையுது? வேர்க்கலை போடுறாங்க முளையுது, நெல் விதை போடுறாங்க முளையுது, புல்லு எப்படி முளையுது? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். என்ன ஊர் சொன்னீங்க? திண்டிவனம். அப்படியே இருங்க, லாஸ்ட்ல பதில் சொல்றேன். இந்த பேரு எரிச்சநத்தம் மகேஷ். எரிச்சநத்தம் மகேஷா? என்ன ஊரு? எரிச்சநத்தம். அதான் ஊர் பேரோட சேர்த்து வச்சிருக்காரு போலப்பா. இசைக்கு திருநெல்வேலி. இசைக்கு திருநெல்வேலி. பாபு சென்னை. பாபு சென்னை. சென்னை. ஓகே, ரைட். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நான் அதுக்கு பதில் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றேன். இப்ப நான் கேட்கறது பதில் சொல்றீங்க. டியூப்லைட் இருக்குல்ல, டியூப்லைட்னா தமிழ்ல என்ன? நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்ங்களா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தா வழிபறி பண்ணதவ மாதிரி தெரியுது. அவங்க எல்லாம் குழல் விளக்குன்றாங்க, உங்களோட கருத்து என்ன? நல்லா உரளியாகுது. எல்லாம் உரளை விளக்கு. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது.
உரலு விலகுன்னு சொல்லாம போயிட்டாரு, இல்லைன்னா உலக மாதிரி இருக்கு உலக விலகுன்னு சொல்லாம போயிட்டாரு போல இருக்கு. சோ குழல் விளக்கு சரியான பதில். பலமா ஒரு முறை கை தட்டுங்க. ஓகே ரைட். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க. என் பேர் சக்தி தேவி, விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி. செஞ்சியா? என் பேர் ஈஸ்வர பாண்டியன், மதுரை. என் பேர் ரமேஷ், தொழுதூர் கடலூர் மாவட்டம். ஏங்க அதிச்சிருக்கீங்க? நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு. தொழுதூர் கடலூர் மாவட்டம் சொன்னா அதுக்கு என்ன சிரிப்பு? இல்ல சார், சிரிச்சீங்க அப்புறம் இல்லைன்றீங்க, பொய் சொல்றீங்க. சந்திரு திருவண்ணாமலை. சந்திரு திருவண்ணாமலை. என்ன திருவண்ணாமலைவா இல்ல பக்கமா? திருவண்ணாமலை பக்கம். என்ன ஊரு? கடலாடி. 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 ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. போனா காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? போக சார், உங்க முகத்தை பாக்கவே பிடிக்கல. ஏ எதுவுமே சரியில்லை. ஏ மூஞ்சி இல்லையா? ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நாங்களாம் குளிப்போம். ஃபேஸ் வாஷ் பண்ணாமே ஃபர்ஸ்ட் குளிச்சிருவாங்கப்பா அவங்களாம். ஓகே ரைட்டு. காலையில எந்திரிச்சு நம்ம பல் வளர்க்கணும். இப்போ இந்த டூத் பிரஷ் வச்சுதான் வளர்க்கறது உண்டு. இப்போ டூத் பிரஷ்னா தமிழ்ல என்ன? இதுதான் நம்ம கேள்வி. டூத் பிரஷ்னா தமிழ்ல என்ன? நீ தெய்வையா? நீ நல்லாயிரு, நீ நல்லாயிரியா? பல்புடி. பல்புடியா? டூத் பிரஷ்னா தமிழ்ல பல்புடி. பேஸ்டா? பேஸ்ட். நீங்க சொல்லுங்க, டூத் பிரஷ்னா தமிழ்ல என்ன? பேஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நான் வாய திறந்து பேசினா மட்டும் அப்படியே காது குளிர கேட்டுற போறியலா? தெரியல. நீங்க சொல்லுங்க. தெரியல. இல்ல கரெக்டா யோசி சொல்லுங்க. சக்தி பிரியாவா? தேவி. சக்தி தேவி. பல் துளக்கி. பல் துளக்கியா? நீ கெட்டிக்காரி தான், ஒத்துக்கிட்டேன். நீ பிறந்த அன்னைக்கே பெரிய புத்திசாலின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பல் துளக்கி. பேஸ்ட் தானங்க சொல்லுவாங்க. ரைட், நீங்க சொல்லுங்க. துளக்கி. துளக்கியா? ஆமா சார். சொல்ல மாட்டேன்டா, நான் என்ன இழிச்ச வாங்கின. பல் துளக்கி. பல் துளக்கி. பற்பொடி சார். பற்பொடி. பல் துளக்கி சார். பல் துளக்கி. டூத் பிரஷ்னா பல் துளக்கி, பற்பொடி, பேஸ்ட், வேஸ்ட். நீங்க பேசுறது, நீங்க உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு. நானா விளையாடுறேன் அங்க பேர் பற்படி பேஸ்ட் அவ்வளவு. பற்படி இவரு பற்படி. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பல விதமா சொல்றாங்க. எது வேணுமே வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க. பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்ணீங்க? கௌதம். ஊர் வந்து திருநெல்வேலி. அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சு 8th வரை படிச்சேன். 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. நீங்க? என் பேர் மோகன். சரி. ஸ்ரீவில்லிபுத்தூர். 10th படிச்சிருக்கேன். 10th படிச்சிருக்கீங்க. ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏனோ நீ ஹால் பத்த கட்டினாலும் சரி, அலப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. அத்தனை அடி? 6 அடி இருக்கீங்களா? அதுக்கு மேல 6.2. 6.2. சத்யராஜ் படமா? இல்ல, என் ஹைட். நீங்க? மாரிமுத்து. மாரிமுத்து. திருநெல்வேலி. திருநெல்வேலி. என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சது. 12th. என்ன குரூப்? இது கிறிஸ்து குரூப். கிறிஸ்தியா? உப்பு பொதுவா வந்து காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணுவோம். மோசமான வாத்தியார்கிட்ட பர்மிஷன் கேட்டு போற மாதிரி போறாரப்பா. சரி,
எல்லாமே பண்ணுவோம். இப்ப டூத் பிரஷ் இருக்குல்ல, டூத் பிரஷ தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதான் நம்ம கேள்வி. சொல்லுங்க கே ரவினே, சொல்லுங்க. டூத் பிரஷ். எஸ், பல் வளக்கும் ஒரு பிரஷ். ஓ, பல் வளக்கும் ஒரு பிரஷ். பல் விளக்கும் குச்சி. டூத் பிரஷா? ஆமா, பல் விளக்கும் குச்சி. இப்ப கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது. பல் துலக்கி. பல் துலக்கி, அது துலக்குமா? பல் துலக்கி. டூத் பிரஷ்னா பல் துலக்கி சொல்லலாம். அவ்வளவுதான், அதுவும் சொல்லலாம். சார், பல் துலக்கும் ஒரு பிளாஸ்டிக். சரி, பல் துலக்கும் ஒரு பிளாஸ்டிக். டூத் பிரஷ் தமிழ்ல. நீங்க சொல்லுங்க, இப்படி விளைவாங்க? அதே தான் சார், பல் துலக்கும் பிரஷ் தான் வரும். பல் துலகம் எப்படி இருந்தாலும் பல் துலகம் பிரஷ் தான் வருது. ஆமா, அப்படிதான் வரும். சரி, நான் இப்போ வேப்பங்குச்சின்னா வேப்பங்குச்சின்னு சொல்லலாம், வேப்பம் அப்படி சொல்லலாம். இது பிரஷுக்கு அப்படிதான் வரும். எங்க தலைவர் டைரக்டர் சொல்றதே கேட்க மாட்டாரு, உன் பேச்சது கேட்கணும். வேப்பங்குச்சினா வேப்பங்குச்சின்னு சொல்லலாம்பா, பிரஷுக்கு பிரஷ் தான் வரும்டாரு. ஏன்னா வேப்பங்குச்சிக்கு வேப்பங்குச்சின்னு வரும்போது பிரஷுக்கு பிரஷ்ன்னு வருது. நீங்க அவர் இப்படி வாங்கினே நேரம் நில்லுங்க, அப்படியே அப்படி திரும்பி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. பல் விளக்குவான். பல் விளக்குவான். எவன் விளக்குவான்? யாரு பக்கத்து? ஒரு நார். சாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பா? பல் விளக்கும் ஒரு நார். நார் பிரஷுக்கு, டூத் பிரஷுக்கு. ஆமா, போதுமா? பல் விளக்கும் ஒரு நார் என்ன பண்றீங்க? சார், நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன். என்ன டிராவல்ஸ்? டிராவல்ஸ் வந்து மாச்சிருக்கீங்க. சொந்தமா? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கா? சூப்பர். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. ராகுல். ராகுல், ஏய் என்னடா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? கிரிக்கெட்ல யார் ராகுல்? பெரிய மைசூர் மகாராஜா பேரன் நினைப்பா உங்களுக்கு. என்ன படிக்கிற? 4th கே. 4th கே. சரி, ரைட். கே வரைக்கும் போயிருச்சா செக்ஷன்? உங்க பேர் என்ன சார்? என் பேர் செல்வராஜ் கோவர்த்தனம். செல்வராஜ் கோவர்த்தனம். செல்வராஜ் கோவர்த்தனம், என்ன பண்றீங்க சார்? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்களா? எங்க? கம்பெனில, லிப்ட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே, என்ன ஊர் சார் நீங்க? சவுதி அரேபியா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா? உங்களுக்கு சொந்த ஊரு? சொந்த ஊர் சென்னை. சென்னை, எந்த ஏரியா? பெரம்பூர். ரைட். உங்க பேர் சார்? சுரேஷ். சுரேஷ், என்ன பண்றீங்க? நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓன் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓன் ஆஃப் தி பிசினஸ். ஓன் ஆஃப் தி ஓன் ஆஃப் பிசினஸ். ஓன் ஆஃப் பிசினஸ். ஓன் ஆஃப் தி பிசினஸ் மேன் சொல்ல மாதிரி. இதுவும் ஒரு வேலை தான் என்பது சர்வதேச நாட்டுக்கே தெரியும். சேனல் போனா இது எங்களுடைய சிம் கோட்லாம் இருக்கு. ஓ, சூப்பர். பாப்பா, உன் பேர் சொல்ல. ஹாய் சொல்ல. சரி, ஹாய் சொல்ல. ஹாய். பாப்பா பேர் என்ன? மிருதுளா. 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 மிருதுளா, உங்க பேர் சொல்லுங்க. பவானி. கோவை சரளா மாதிரி இருக்கு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். ஒரு பதில் சொல்றேன் பாப்போம். டூத் பிரஷ்னா தமிழ்ல என்ன? காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கும் இல்ல, டூத் பிரஷ்னா தமிழ்ல என்ன? டூத் பிரஷ்னா சொல்லுங்க. பல் விளக்கியா பல் துளக்கியா? இருக்கு என்ன சார் முத்தம் குடுக்குறீங்க? பேசினால் உன்னை எடுத்து வெளுக்கி விடுவேன். உங்களை மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதா?
என்னப்பா அது பல் தூரிக நீங்க என்ன சொல்றீங்க அவர் மேக்ஸிமம் எல்லாம் அவருக்கு கரெக்டா எல்லாமே தெரியும் அதனால இருக்கலாம் தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா இவர் எப்பமே கரெக்டா சொல்றாரா அந்த அளவுக்கு நல்ல பேர் குடும்பத்துல எடுத்துறீங்க சார் மற்றவங்க கிட்ட கேடு தெரிஞ்சிக்கிறதானே அதான் ஓகே பல் தூரிக என்ன சரியான பதில பலமா அவரை கை தட்டுங்க நீங்களே நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம் இந்த புரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் நீங்க தம்பி சொல்லுங்கண்ணா என்னத்த சொல்ல சொல்ற உன் பேர சொல்ற ராஜா பாண்டி பாண்டி சீவலப்பேரி பாண்டிலே சரி என்ன ஊரு மதுரை மதுரை என்ன படிச்சிருக்கீங்க 12th ஓகே முருகன் அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாவது தான் என்ன ஊரு அருப்புக்கோட்டை 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 முருகன் அருப்புக்கோட்டை முருகா அப்படின்னு வேண்டிதான் ஓகே உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க டார்ச் லைட்டு எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா கரண்ட் போச்சுன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணுவோம் நம்ம கேள்வி என்னன்னா டார்ச் லைட்னா தமிழ்ல என்ன முருகா சொல்லு முருகா கை விளக்குன்னு சொல்லுங்க மானத்தை வாங்குறீங்க அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன் கை விளக்கா டார்ச் லைட் வந்து கை விளக்கா கை விளக்கு ஏப்பா ஹேண்ட் லைட் நான் சொன்னேன் டார்ச் லைட்டுக்கு கை விளக்கா கை விளக்கு தான் சரி நீங்க சொல்லுங்க ஒளி விளக்கு ஒளி விளக்கா எம்ஜிஆர் படமா ஓ எம்ஜி எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல சரி ரைட் நீங்க சொல்லுங்க டார்ச் லைட் தமிழ்ல என்னக்கா டார்ச் லைட் தெரியல தெரியலையா நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார் எதுவும் தெரியல நீங்க சொல்லுங்க டார்ச் லைட்னா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க இருந்தாலும் பரவாயில்ல தம்பி வந்து என்ன விளக்கு சொன்னாப்ல டார்ச் லைட்னா கை விளக்கு கை விளக்குன்னு சொல்லியிருக்காப்ல அநேகமா அது சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கை தட்டில் போட்டுங்க அவ்வளவுதான் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு உங்களுக்கு தான ஃபுல்லா தான் இல்ல பாத்துட்டு புரியாம வேண்டாம் ஆமா நம்ம ஸ்டாங் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க என் பேர் செல்வம் எம்ஏ படிச்சிருக்கேன் அட பாவமே நிறுத்துடா ஓடு என்னத்துக்கு அடப்பாம அட வெரி குட்னு சொல்லணும்ல ஆமா சார் மாத்தி சொல்லி விட்டேன் சரி ரைட் வேலை இங்கே தான் சார் வெரி குட் வெரி குட் விக்னேஸ்வரன் சார் சிவகாசி ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கீங்க சிவகாசியா சரி சார் சுந்தரமூர்த்தி வேலூர் 10th முடிச்சிருக்கேன் சாமுவேல் ராஜ் ஆழ்வார்த்த நகரி சரி ரைட் இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி தான் டார்ச் லைட் என்னது ரொம்ப சின்னதாக கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதான் டார்ச் லைட்டு இது நம்மளோட டம்மி பீசாவில இருக்கு அது கேட்ட தமிழ்ல என்ன அது கரெக்டா பதில் சொல்லுங்க ஒளி விளக்கு ஒளி விளக்கு டார்ச் லைட்னா ஒளி விளக்கு ஒளி விளக்கு சுதர்சன பேரு ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு சாமுவேல் கை விளக்கு கை விளக்கு இந்த கை கை விளக்கு இந்த கை விளக்கு கையில வச்சிருக்க டார்ச் அந்த தமிழ்ல கையில வச்சிருக்க டார்ச் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க டார்ச் லைட்னா என்ன விளக்கு விளக்குறேன் டார்ச் லைட்னா என்ன அதுதான் விளக்க முடியும் என்ன அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு நன்னாரி பயல தீபம் சார் தீபம் திருவண்ணாமலை தீபமா இல்ல சார் இது இங்க கை தீபம் கை தீபம் கை தீபம் ஒளி விளக்கு தான் சார் ஒளி விளக்கு தான் படம் பேரா சொல்றாங்களப்பா என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க டார்ச் லைட்னா ஒளி விளக்கு தான் இவரு தீபம்ன்றீங்க நீங்க கை விளக்கு கை விளக்கு அவரு என்ன சொன்னீங்க ஒளி விளக்கு ஒளி விளக்கு ரெண்டு பேரும் ஒளி விளக்குங்க ஒருத்தர் தீபம் ஒருத்தர் கை விளக்கு ஆனா என்னமோ கை விளக்கு வந்து சரிதான்
கை கொடுத்துருங்க அவருக்கு. கையை கொடுத்துருங்க. கை கொடுத்துருங்க. கை கொடுப்பா அவரு. கை கொடுங்க. கைய கரெக்டா கொடுங்க. கை கொடுங்க. கை கொடுங்க. கை கொடுங்க தம்பி. கை கொடுங்க. வாகை ரைட்டு. கை தட்டில் ஒண்ணு போடுங்க. ஓகே நேர்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி உங்கள் அபிமானத்திற்குரிய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்லி அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நல்லா பார்த்து ரசிச்சிங்க. இந்த வாரம் நல்லா நிறைய பேர் நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பல விதமான பதில சூப்பரா சொன்னாங்க. நம்மளும் பார்த்து அப்படி ரசிச்சோம், கேட்டு சிரிச்சோம். இந்த வாரம் முடிஞ்சது. அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். இது பில்டிங் ஸ்டாங். அதான் எனக்கு தெரியும் இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு. சேக்கோட சொல்லணும், இது பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட். எல்லாம் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட். பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட்.